வந்தது ஈவன் தாம்பரம் சைடில் கூட இந்த மாதிரி பேரில் நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லி எங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுனால அந்த கம்ப்ளைண்ட் பேசிஸில் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் போனோம். ஒரு அந்த ஹாஸ்டல்ஸ்க்கெல்லாம் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது சில பியூட்டி பார்லர்ஸில், ஸ்பாஸில், ஈவன் விமன் ஹாஸ்டலில் கூட நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறத நாங்கள் ஆய்வில் கண்டுபிடிச்சோம். அவங்க யாருமே வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸோ ரெக்கார்ட்ஸோ எதுவுமே கிடையாது. ஈவன் ஹாஸ்டல்ஸ் நடத்துகிறவங்க அன்ரெஜிஸ்டர்டாக நடத்துகிறாங்க. அன்ரெஜிஸ்டர்டாக நடக்கிறது வந்து ஒரு அஃபென்ஸ். ஸோ அது மூலயமா அது அந்த விசாரணையின் பேரில் நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு நாங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். கமிஷனர் வந்து அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கிறாருன்றது எங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் சார். அன்னைக்கு நாங்கள் ஒரு ஹாஸ்டல் ஈவினிங் ஒரு ஹாஸ்டலில் விசிட் பண்ணும்போது அந்த ஹாஸ்டலில் வந்து ஸ்பாவும் நடத்துகிறாங்க, பியூட்டி பார்லரும் நடத்துகிறாங்க. ஹாஸ்டலில் முதல்ல யாருமே இல்லைனாங்க. அப்புறம் நிறைய 54 ஸ்டூடெண்ட் இது இன்மேட்ஸ் இருந்தாங்க. அங்கே விசாரிக்கும் போது தப்புகள் நடந்ததுன்றது தெரிய வந்தது. அவங்க கிட்ட எந்த டாக்குமெண்ட்ஸுமே கிடையாது. அதை கேட்கறதுக்காக நாங்கள் இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏன் இல்லைன்னு கேட்கும்போது அவங்க குண்டாஸ் எல்லாம் வச்சு எங்கள் கார்லேருந்து எங்களை பின்னாடியே எடுக்க விடலை, எங்களை அங்கேருந்து கிளம்பவே விடலை. அவர் யாரோ வட்ட செயலாளர்னு சொல்லிட்டு அவர் நான் வட்ட செயலாளர், என் ஹாஸ்டலில் எப்படி நீங்கள் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவீங்க அப்படின்ட்டுலாம் ரொம்ப மிரட்டினார். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ண பிறகு அங்கே லோக்கல் எஸ்ஆர்எம்சி கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் வந்து எங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ரெஸ்கியூ பண்ணி எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க சார். தெரியல சார், அதெல்லாம் தெரியல. வட்ட செயலாளர்னு சொன்னார், எந்த கட்சியும் தெரியல சார். அதெல்லாம் ரிவ்யூ பண்ண அதெல்லாம் இப்போ வந்துட்டு சொல்ல முடியாது சார். ஏன்னா ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான நடவடிக்கைகளுக்கு வந்து எடுப்பாங்க. ரிப்போர்ட்ஸ் வந்த பிறகு எங்களுக்கு விமன் ஹாஸ்டல், பியூட்டி பார்லர் அண்ட் ஸ்பா. இல்லை சார், எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு போரூர், பூந்தமல்லி, ஆவடி, தாம்பரம் அது சரௌண்டிங்ஸில் தான் சார். ஆமாம் ஆமாம். அசோசியேஷன்ல இருக்கிறவங்களும் இருக்காங்க சார். ஆமா, நடந்துட்டு இருக்கு சார். ஆமா, ஹாஸ்டல் விமன் ஹாஸ்டல்னு பேர் வச்சுட்டு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லாம கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணாம இல்லீகலா நடத்திட்டு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் நடக்குது சார். அதுல வந்துட்டு அசோசியேஷன்ல இருக்கிறவங்களும் இருக்காங்க சார். அதெல்லாம் வந்துட்டு கமிஷனர் சார் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாரு. எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பேசிஸ்ல தான் சார் நாங்க சொல்றோம். ஓகேங்களா? தேங்க் யூ சார். ரெஸ்கியூ பண்ண ரிப்போர்ட்ஸ் தான் சார் கொடுத்துருக்கோம் நாங்கள். ஓகேங்களா? தேங்க் யூ.